எக்ஸசைஸ் 10.3 செவன்த் கொஸ்டின் கிவன் தட் ஒய் ஈக்குவல் டு கேபிட்டல் ஏ இன்ட்டு இ பவர் 8x ப்ளஸ் கேபிட்டல் பி இன்ட்டு இ பவர் -8x ஏகமா பி ஆர் ஆர்பிட்ரி கான்ஸ்டன்ட்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த ஆர்பிட்ரி கான்ஸ்டன்ட்டை நம்ம எலிமினேட் பண்ணி டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணணும். ரெண்டு ஆர்பிட்ரி கான்ஸ்டன்ட் இருக்கிறதுனால ரெண்டு முறை நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ண வேண்டியது இருக்கும். அப்போ டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கனாக்கா y டேஸ் ஈக்குவல் டு ஏ இன்ட்டு இ பவர் ஏஎக்ஸுக்கு நமக்கு டிஃப்ரென்சியேஷன் ஃபார்முலா இருக்குது. இ பவர் ஏஎக்ஸோட டிஃப்ரென்சியேஷன் வந்து ஏ இன்ட்டு இ பவர் ஏஎக்ஸ். ஸோ இந்த ஃபார்முலாவை நம்ம இங்கே யூஸ் பண்ணோம்னா இந்த 8ங்கிறது நம்மளுக்கு முன்னாடி வரதுனால ஸோ 8 இ பவர் 8x. ஸோ இங்கே -8 இருக்கிறதுனால மைனஸ் பி இன்ட்டு 8 இ பவர் -8x. ஸோ இது ஃபஸ்ட்டு டிஃப்ரென்சியேஷன். தென் செகண்ட் டிஃப்ரென்சியேஷன் y டபுள் டேஸ் எகைன் டிஃப்ரென்சியேட். அப்போ y டபுள் டேஸ் எகைன் அதே ஃபார்முலா நம்ம யூஸ் பண்ணும்போது 8 வரும். அப்போ 64 64 e பவர் 8x. ஸோ எகைன் -8 வந்துச்சுனாக்கா +64 ஏன்னா -into -+ ஸோ பி இன்ட்டு இ பவர் -8x. ஸோ இதில் 64 காமனாக வெளியே எடுத்துட்டா y டபுள் டேஸ் ஈக்குவல் டு 64 இன்ட்டு ஏஇ பவர் 8x ப்ளஸ் பிஇ பவர் -8x அப்படின்னு நம்மளுக்கு வரும். ஸோ இது வந்து நம்மளுக்கு y. அப்போ y டபுள் டேஸ் 64 ஈக்குவல் டு 64 y. இதை நம்ம எப்படி எழுதலாம்? y டபுள் டேஸ் -64 y ஈக்குவல் டு 0 நம்ம எழுதலாம். ஸோ நம்மளுடைய ரெக்கார்ட் ஈக்குவேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இதுதான் நம்மளுடைய ரெக்கார்ட் ஈக்குவேஷனாக இருக்கும். y டபுள் டேஸ் -64 y ஈக்குவல் டு 0. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னாக்கா இது தொடர்பாக உங்கள் மேக்ஸ் எல்லாம் நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாக்கா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ புரிஞ்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள்.